அனிதாஸ்கிளிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல். இந்த பதிவில் நீங்கள் என்னிடம் கேட்ட கனவிற்கான பலன்கள் பற்றிய பதிவு பகுதி 198. இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். மித்துன் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், மனதில் வரவிருக்கும் மன அழுத்தம், வாழ்வில் விரக்தி, பிறரால் தொந்தரவுகள் வரவிருப்பதையும், தொந்தரவு தருபவர்களை நீங்கள் விலக்கவிருப்பதையும் குறிக்கிறது. தாரணி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், நீங்கள் செய்யவிருக்கும் வேலைகள் உங்களுக்கு கடினமாக இருக்கவிருப்பதையும், ஆனாலும் ஊக்கத்துடன் உங்களுடைய குறிக்கோளை அடைய நீங்கள் முயற்சிக்கவிருப்பதையும் குறிக்கிறது. வெங்கட் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கண்ட கனவிற்கு பலிதம் இல்லை, எனவே இந்த கனவிற்கு பலன் இல்லை. ரம்யா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், வாழ்வில் இதுவரை இருந்து வந்த துன்பங்கள் போய் நல்ல காலம் பிறக்கவிருப்பதை குறிக்கிறது. ரேவதி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், உங்களுக்கு எதிரானவர்களின் எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிக்கவிருப்பதை குறிக்கிறது. லக்ஷ்மி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், நட்புறவுகளால் சில மன வருத்தங்கள் அடையவிருப்பதை குறிக்கிறது. கோபி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், வாழ்வில் ஏதோ ஒன்றை உண்மையில் தேடவிருப்பதையும், யாரோ ஒருவருக்கு உங்களை பிறரிடம் நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம் வரவிருப்பதையும் குறிக்கிறது. தனலக்ஷ்மி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், வாழ்வில் வரவிருக்கும் நட்புறவுகள் பற்றி குறிக்கிறது. சித்ரா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், உங்களுக்கு வரவிருக்கும் நல்ல நிலையான வாழ்வு மற்றும் நீண்ட ஆயுள் உண்டு என்பதையும், உங்கள் வாழ்வு ஒரு முக்கியமான நிலைக்கு உயரவிருப்பதையும் குறிக்கிறது. கிருத்திகா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், உங்களுக்கு வாழ்வில் வரவிருக்கும் நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி முன்னேற அறிவுறுத்தியும், மனதில் எண்ணிய விருப்பங்கள் உங்களுக்கு நிறைவேறவிருப்பதையும், குடும்பத்தில் வரவிருக்கும் சிறு கருத்து மோதல் பற்றியும் குறிக்கிறது. செந்தில் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், வாழ்வில் அடுத்த நிலைக்கு உங்கள் வாழ்வு மாறவிருப்பதை குறிக்கிறது. சுரேகா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், உங்கள் வாழ்க்கை துணைவர் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழவிருப்பதை குறிக்கிறது, வேறு பயப்பட வேண்டாம். சுகன் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், ஏதோ ஒரு விஷயத்து எனக்கு தெரியாது என உதறி தள்ளிவிட்டு செல்லவிருப்பதையும், மேலும் நீங்கள் கோபப்படவிருப்பதையும், உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தினால் மனச்சோர்வு அடையவிருப்பதையும் குறிக்கிறது. நிஷா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், வாழ்வனுடைய புதிய நிலைக்கு செல்லவிருப்பதையும், ஏதோ ஒரு பழைய தவறிலிருந்து ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ளவிருப்பதையும், உங்களுடைய முடிவுகளை பிறர் ஏற்றுக்கொள்ளவிருப்பதையும், யாரிடமோ உங்களுடைய மனதில் உள்ளதை வெளிப்படுத்தி கூறிவிடவிருப்பதையும் குறிக்கிறது. சிவன் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், யாரோ உங்களை நன்கு கவனித்துக் கொள்ள உங்களுக்கென ஒரு நபர் இருக்கவிருப்பதையும், ஏதோ யாரோ சொல்லும் உண்மையான விஷயத்திற்கு பயப்படவிருப்பதையும், உங்களுக்கென புதிய திறமைகளை வளர்த்து கொள்ளவிருப்பதையும், இதுவே சரியான தருணமாக உங்கள் குடும்பம் மற்றும் நட்புறவுகளிடம் சந்தோஷமாக இருக்கவும் அறிவுறுத்துகின்றது. ராஜேஷ் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், நீங்கள் பிறரிடம் இருந்து உதவிகளை எதிர்பார்க்கவிருப்பதையும், நீங்கள் இன்னும் வெகுளித்தனமாகவே இருக்கிறீர்கள், எனவே வாழ்வில் கவனமாக இருக்க அறிவுறுத்துகின்றது, வேறு பயப்பட வேண்டாம். சங்கீதா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், பிறர் உங்களிடம் பொய் பேசி வஞ்சகம் செய்யவிருப்பதையும், எனவே கவனமாக இருக்கவும், மேலும் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் செல்வ வளம் பற்றியும் குறிக்கிறது. அனுசியா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், நீங்கள் செய்யவிருக்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கவிருப்பதை குறிக்கிறது. ராஜேஸ்வரி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், ஏதோ ஒன்றை தன் வாழ்வில் வேண்டும் என நீங்கள் நினைக்கவிருப்பதையும், ஒரு நிலையில்லாத வாழ்வாக தற்போதைய வாழ்வு இருக்கவிருப்பதையும், நீங்கள் எதிர்பார்க்காத சம்பவங்கள் உங்களை மீறி வாழ்வில் நடக்கவிருப்பதையும் குறிக்கிறது. ஜெயா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், நீங்கள் மிகுந்த எரிச்சல் மற்றும் கோப உணர்ச்சியுடனும் மன எரிச்சலுடனும் இருக்கவிருப்பதையும், யாருடனோ வரவிருக்கும் கருத்து மோதல் பற்றியும், எனவே தெய்வத்தை தியானித்து மன அமைதியுடன் இருக்க அறிவுறுத்துகின்றது. நேரு இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், உங்களுக்கு வரவிருக்கும் சிக்கல்கள் மற்றும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு முறியடிக்கவிருப்பதை குறிக்கிறது. வித்யா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், ஏதோ ஒரு விஷயத்திற்காக நீங்களே உங்களுக்கு மன ஆறுதல் சொல்லிக் கொள்ளவிருப்பதை குறிக்கிறது. யாரோ ஒருவர் அவர்களுடைய யோசனையை உங்களிடம் வலுக்கட்டாயமாக திணிக்கவிருப்பதையும் குறிக்கிறது. சந்தியா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன், உங்கள் மனதில் எண்ணிய விஷயங்கள் நிறைவேறவிருப்பதையும், ஆனாலும் ஏதோ ஒரு உறவு முடிவுக்கு வரவிருப்பதையும் குறிக்கிறது.
ராசி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்கு வரவிருக்கும் மகிழ்ச்சியான தருணம் பற்றி குறிக்கிறது. கோக்கி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் நீங்கள் தவறான பாதையில் வாழ்வில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் எனவும் சரியான பாதையை யோசித்து செல்லவும் அறிவுறுத்துகின்றது. சுனந்தா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் யாரோ ஒரு புதிய உறவுகள் உங்களுக்கு அறிமுகமாகவிருப்பதையும் உங்களுடைய மனதில் இதுவரை வெளிப்படுத்தாத விஷயத்தை பிறரிடம் நீங்கள் வெளிப்படுத்திவிடவிருப்பதையும் குறிக்கிறது. In the name of Anishya, your dream interpretation, it represents your good health. இளந்தேவி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்கள் குடும்பத்தில் உள்ள துன்பங்கள் தெய்வ அருளால் நீங்கவிருப்பதை குறிக்கிறது. அறிவழகன் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் வாழ்வில் வரும் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களை மீறி நடப்பது போலவும் உங்கள் பொறுமையை சோதிப்பது போலவும் இருக்கவிருப்பதை குறிக்கிறது. மகேஷ் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்கு வரவிருக்கும் வாழ்க்கை மாற்றம் அதாவது மரியாதையான வாழ்வு மற்றும் ஆதாயம் கிடைக்கவிருப்பதையும் குறிக்கிறது. நிஷு இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகள் மன மோதல் நீங்கவிருப்பதையும் உங்களுக்கென புதிய வாழ்வு வரவிருப்பதையும் அதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரவிருப்பதையும் குறிக்கிறது. செல்வி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் மனதில் ஏதோ குற்ற உணர்ச்சி உங்கள் துணைவரை குறித்து வரவிருப்பதையும் ஏதோ தீர்க்காத பிரச்சனைகள் இன்னும் இருக்கவிருப்பதையும் அது வாழ்வில் ஒரு பகுதி என அதை விட்டு வெளிவர அறிவுறுத்துகின்றது. அனுசியா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியை ஏதோ பிரச்சனைகள் தடுக்கவிருப்பதையும் அந்த பிரச்சனையை சவால் போல எதிர்நோக்கி அதை முறியடித்தால் வாழ்வில் நல்ல புதிய தொடக்கம் வரவிருப்பதையும் குறிக்கிறது. பர்சஸ் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்கு வாழ்வில் ஏதோ ஒரு விஷயம் மிகவும் முக்கியமானதாகவோ அல்லது யாரோ ஒருவர் முக்கியமானவராகவோ இருக்கவிருப்பதையும் வரவிருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் வெற்றி மற்றும் சந்தோஷம் இவற்றை குறிக்கிறது. சுகந்தி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் வாழ்வில் விரைவில் வரவிருக்கும் வருமான ஆதாய வெற்றி பற்றி குறிக்கிறது. அல்ஃப்ரன் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் வாழ்வில் மிக எளிதான அமைதியான முறையில் உங்கள் வேலைகளை நீங்கள் செய்யவிருப்பதையும் புதிய நட்புறவுகள் கிடைக்கவிருப்பதையும் பழைய நட்புறவுகள் பலமாக இருக்கவிருப்பதையும் குறிக்கிறது. இதுவரை நீங்கள் என்னிடம் கேட்ட கனவிற்கான பலன்கள் பற்றிய தொகுப்பை அறிந்தீர்கள். மீண்டும் பகுதி 199 பார்க்கலாம் என கூறி பதிவை முடிக்கிறேன்.